இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் என்ற ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள அண்ணாத்த திரைப்படம் தீபாவளி வெளியீடாக வெளியானது. கிராமத்து பின்னணியில் அண்ணன் தங்கச்சி பாசக்கதை கொண்ட இந்த படம் ரஜினி ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. விண்டேஜ் தலைவரை காட்டிய சிவாவுக்கு நன்றி என்றும், வயசானாலும் அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லை என்றும், 71 வயசுல என்ன ஒரு எனர்ஜி என்றும் ரசிகர்கள் கூறி கொண்டு வருகிறார்கள். மற்றொரு புறம் அண்ணாத்த படத்தை மொக்கை முடியலடா சாமி, பிரேக் விட்ட 10 நிமிஷம் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு என்று மற்றவர்கள் விமர்சித்துள்ளனர். 2வது நாளான இன்றும் குடும்பம் குடும்பமாக தியேட்டருக்கு சென்று படம் பார்க்கிறார்கள். இந்நிலையில் அண்ணாத்த படத்தின் முதல் நாள் வசூல் விவரம் வெளியாகியுள்ளது. அண்ணாத்த படம் வெளியான ஒரே நாளில் தமிழகத்தில் மட்டும் ₹34.92 crore வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது முதல் நாள் வசூலில் புது சாதனையாகும். முன்னதாக சர்க்கார் திரைப்படம் இந்த சாதனையை செய்திருந்தது. தற்போது அண்ணாத்த திரைப்படம் சர்க்காரின் சாதனையை முறியடித்துள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவில் ₹63 lakh வசூலித்திருக்கிறது அண்ணாத்த. இந்த வசூல் விவரத்தை பார்த்த ரஜினி ரசிகர்கள் செம குஷியில் உள்ளனர். நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் பல ஆண்டுகளாக காதலித்து வருகிறார்கள். இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது. நயன்தாரா தற்போது காதலன் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் நடிகை சமந்தா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் நேற்று தீபாவளி தினத்தை இருவரும் சேர்ந்து பட்டாசுகள் வெடித்து மொட்டை மாடியில் அமர்ந்து கொண்டாடிய வீடியோ மற்றும் புகைப்படங்களை விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள், எப்போதுதான் நீங்கள் தல தீபாவளி கொண்டாடுவீர்கள் என தீவிர ரசிகர்கள் அவர்களை கணவன் மனைவியாக பார்க்க ஆசைப்பட்டு கமெண்ட் செய்து வருகிறார்கள். ஹெச் வினோத் இயக்கத்தில் வலிமை படத்தில் நடித்துள்ளார் தல அஜித். இந்த படத்தின் மோஷன் போஸ்டர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிளிம்ஸ் வீடியோ உள்ளிட்டவை அண்மையில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. வலிமை படத்தில் நடித்து முடித்த கையோடு தற்போது பைக்கில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் தல அஜித். வட மாநிலங்களில் அவர் பைக்கில் வலம் வரும் புகைப்படங்கள் தினந்தோறும் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. அண்மையில் வட மாநிலங்களில் அஜித் பைக் ரைடு சென்ற வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வைரலானது. இந்த நிலையில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிக்கும் மரக்கார் என்ற படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது அங்கு திடீர் விசிட் அடித்துள்ளார் தல அஜித். அங்கு அனைவருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்த வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. மோகன்லால் நடிப்பில் பிரியதர்ஷன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் கடந்த ஆண்டே ரிலீஸுக்கு தயாராகி இருந்தாலும் படத்தின் ரிலீஸ் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது அங்கு திடீர் வருகை தந்த அஜித் மோகன்லால், பிரியதர்ஷன் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்து கூறியுள்ளார். கீதா கோவிந்தம் படத்தின் மூலம் தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரபலம் அடைந்தவர் நடிகை ராஷ்மிகா மந்தானா. அதன் பின்னர் அவர் தொடர்ச்சியாக நடித்த டியர் காம்ரேட் உள்ளிட்ட படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்ததால் தெலுங்கில் நம்பர் 1 நடிகையாக உருவெடுத்தார். தமிழில் கார்த்தியின் சுல்தான் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகிவிட்டார். இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தற்போது இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழி படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் தெலுங்கில் அல்லு அர்ஜுன், ஃபஹத் ஃபாசில் நடித்துள்ள புஷ்பா படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார். இப்படம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வெளியாக உள்ளது. 2020 கூகுளில் அதிகமானோர் தேடிய நடிகையாக ராஷ்மிகா மந்தனா இருப்பதை அடுத்து ராஷ்மிகா மந்தனாவை கூகுள் நேஷனல் கிரஷ் ஆஃப் இந்தியாவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் இவரது முழு சொத்து மதிப்பு குறித்த தகவல் ஒன்று இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதன்படி ராஷ்மிகா மந்தனாவின் முழு சொத்து விவரம் ₹29 crore என கூறப்படுகிறது.